மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ல் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். சுக்கரன் ராகுவோடு இருப்பார், அப்புறம் சுக்கரன் வந்து ராகு விட்டு விலகுவார், அப்புறம் ராகு 9ஆம் இடத்துக்கு போவார், சனி 10ஆம் இடத்துல வருவார், குரு 12லேருந்து ஜென்மத்துக்கு வருவார். அப்போ ஜென்மத்துலேருந்து அட்வான்ஸ் டிரான்சிட்டாக ஒரு செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இப்படி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் மீண்டும் உயிர் தெழுவார் மிதுனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அதான் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாவகர்க்கமான சனி 10ஆம் இடத்துலையும் ராகு 10லேருந்து 9ஆம் இடத்துல அப்படியே ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் சுபர்கள்லாம் அப்படியே ஒரு உலா வரும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, மிதுனம் மீண்டும் அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வரக்கூடிய டைம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அஷ்டம சனி முடிஞ்சு கடந்த ஒரு 2.5 வருஷமாக போராடி அப்படியே ஒரு பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்போ மீண்டும் பழைய நிலைமைக்கு கம்ஃபர்டபுள் லைஃப், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரப்போகிறேன், எனக்கும் மறுபடியும் வாய்ப்பு பழையபடி கிடைக்குது, பிஸ்னஸில் கிடைக்குது, ஜாபில் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, க்ரோத் இருக்குது, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது, வளர்ச்சி அடைய போகிறேன், திருமணம் நடக்கிற விஷயங்கள் கூட எனக்கு டக்கு டக்குன்னு ஏற்பாடு ஆகிடுச்சு முடிய போகுது, திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் ஃபெயிலியர், பிரிஞ்சிருந்தோம் மறுபடியும் சேர்றோம், இல்லை வேண்டாம் பிரிஞ்சது வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, வேண்டவே வேண்டாம் லைஃப்பில் இன்வெண்ட் முடிவு எடுத்துட்டாங்க, வேறு ஒரு கல்யாணம் ஏற்பாடு, எஸ் அதுக்கும் எனக்கு சான்ஸ் கொடுக்குது, மாணவர்கள் படிப்பில் வந்து எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நான் இந்த வாட்டி விடமாட்டேன், எப்படியாவது நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற ஒரு உறுதி, ஒரு நல்ல மனநிலை, இது ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பொருளாதாரம் பணப்புழக்கம், எப்படியோ பணப்புழக்கம் வருது, பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நிறைச்சி கொடுக்குது, வாய்ப்புகள் தருது, ஒரு 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 வேலை ஒரு பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக இன்னொரு சின்ன ஒரு பிஸ்னஸ், அப்படி ஒரு இன்கம் வந்து அப்படியே மல்டியாக 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 5 அப்படி மல்டியாக அப்படியே ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல டைமாக அப்படியே மிதுனத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ 2025 உங்களுக்கு வந்து பழைய நான் நல்லா இருந்தேன், நடுவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மீண்டும் நான் நல்லா ஆயிடுவேனா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு நல்ல செய்தி என்னென்னா, மீண்டும் நீங்கள் பழைய நிலைமைக்கு நல்லா வரப்போகிறீங்க, ஒரு பாசிட்டிவாக தெரியுது. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் மிதுனம் வந்து ஏகப்பட்ட இழப்புகள் அல்லது வருத்தங்கள் கவலைகள் அதெல்லாம் நல்லபடியாக மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வர்றது மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வரப்போகுது. இதெல்லாம் வந்து மெயினாக பணபலம், தொழில், உறவுகள்லாம் வந்து இந்த இந்த டிரான்சாக்ஷன் என்ன மெயினாக இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள், மனக்கவலை, மன வருத்தங்கள்லாம் சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், லவ் சக்ஸஸ் ஆகிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து ஏகப்பட்ட இன்னல்களை கடந்து மீண்டும் அது வந்து ஒரு பயணமாக அழகாக ஸ்மூத்தாக புரிதல் வருதோ இல்லையோ, இது இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவள் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த புரிதல், ஏற்றுக்கிற மனோபாவம். நம்ம ஒருத்தர் வந்து மாற்றணும் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மாற்றவே வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஈஸி, அந்த ஒரு நிலைக்கு இந்த மிதுனம் அந்த பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து கல்வியில் வந்து ஒரு வெற்றி, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். லைஃப்பை வந்து இங்கே வேண்டாம் உள்ளூர் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு எங்கன்னா அப்ராடில் போய் நம்ம ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவோம், எஸ் கான்ஃபிடண்டாக ட்ரை பண்ணலாம், தைரியமாக அது கூட முயற்சி எடுக்கலாம், அதுக்கு சில ப்ரிப்பரேஷன் இருக்குது பண்ணலாம். 2025 வந்து அதுக்கெல்லாம் ஃபேவரபுளாக தெரியுது.